சஹாபாக்களை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு கதவை பேத்தி யாரும் தட்ட வேண்டாம், அது வீட்டுக்கு கொடுத்த டைம், குடும்பத்துக்கு கொடுத்த டைம். நான் சொல்றேன், அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஹுஜுராத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், وَلَوْ أَنَّهُمْ صَبَرُوا حَتَّى تَخْرُجَ إِلَيْهِمْ لَكَانَ خَيْرًا لَهُمْ. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு யாரும் வைத்து கதவை தட்ட வேண்டாம், இது குடும்பத்துக்கு கொடுத்த நேரம். நபியினுடைய பொறுப்பு உலகத்துடைய பொறுப்பாக இருந்தாலும் நபியினுடைய பொறுப்பு குடும்பத்துடைய பொறுப்பும் இருக்கத்தான். உலகத்துடைய பொறுப்பு இருக்கிறேன், நான் உலகத்துக்கு நபியாக வந்திருக்கிறேன், ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிறேன், காபத்துல் நாசாக இருக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை ஒதுக்கி வச்சல்ல. அல்லாஹ் சொல்லித்தான், குடும்பத்துக்கு கொடுத்த டைம் குடும்பத்துக்கு தான், அது வெளியே கொடுக்கலாது. நீங்க வெளியே இருங்கோ, நபி வெளியே வந்தா பேசக்கூடிய. நாங்களும் என்ன சொல்லணும் தெரியுமா, இதுக்கு பிறகு மொபைல் நம்பரை கொடுக்கும் பொழுது இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்றதா காலையில 9 மணி, ஈவினிங் 5 மணி தான். மறுவாதோ மொபைல் போன் குடும்பத்துக்கு கொடுத்து, ஊட்டு நம்பர் குடும்பத்துக்கு கொடுங்க, குடும்பத்துக்கு, உம்மக்கு, வாப்பக்கு, மாமிக்கு, மாமக்கு, சொந்தக்காராக்கிறது, அவங்கள்ட்ட என்ன வரணும், குடும்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட நம்பரை வாங்கக்குள்ள ஒரு இபாதத் செய்யுங்கோ. என்ன இபாதத் தெரியுமா, அவர்கிட்ட கேட்கணும், இந்த நம்பரை யாரும் கேட்டா கொடுக்கலுமா, இந்த நம்பர் எனக்கு மட்டுமா. ஏன் காரணம்னா, இந்த நம்பர் இருக்குதே, மொபைல் போன் நம்பர் இருக்குதே, இதுக்கு நாங்க புதிய ஒரு டெர்மினாலஜி சொல்றோம், இது ஈ கீ. என்ன கீ? உங்களோட வீட்டு கீ இருக்குதே, இது நேச்சுரல் கீ, இது வந்து ஈ கீ, வீட்டுக்கு என்டர் ஆகும். உங்களோட வாய்ஸ் வீட்டுக்குள்ள போறதுக்குரிய வழிதான் இந்த நம்பர். எப்படி உங்களோட பார்வை ஒரு வீட்டுக்குள்ள புகையலாதோ, இதே போல உங்களோட வாய்ஸும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு அனுமதி வேணும், அனுமதி வேணும். இன்னைக்கு இந்த மொபைல் போனால எத்தனை குடும்பம் தலாக், இந்த மொபைல் போனால் எத்தனை குடும்பம் தலாக். ஒண்டா ரெண்டா மூணா நாளா கடைசியா கேட்டேன்னா மொபைல் நம்பர் ஒன்று சொல்றேன், யாராவது கொண்டைத்து நோனட போன், புள்ளட போன், வீட்டு போனுக்கு இந்த ரீலோட் பண்றதுக்கு நம்பரை கொடுக்கறீங்களே, ரொம்ப கவனம். ரீலோட் பண்ணிட்டு நீங்க போற வழியில 500 ரூபாய் கொடுத்து நம்பரை எழுதி கொடுத்து, இதுக்கு 500 ரூபாய் போட்டுமோ, சரி, இவர் என்ன செய்வாரு, நம்பரை போட்டுட்டு ஹலோ ஹலோன்ற அங்க ஹலோ, இப்ப விளங்கும், இப்ப சாஸ்தா வருவான், இடையில ஹதீஸ் குர்ஆன் இத நான் பேசுறது குர்ஆன் எந்த வார்த்தை அல்லது. இவர் கால் பண்ணாரு 500 ரூபாய் டால் பண்ண கிடைச்சான்னு கேட்கறதுக்கு. பெண்களுடைய வார்த்தையிலேயும் என்ன இருக்குது, காந்த சக்தி இருக்கு. நாங்க தொழுவிக்கிறோம், நாங்க தொழுவிக்கிறோம், பின்னுக்கு நிற்கிறாங்க ஆண்கள், ஒரு ஆம்பளை தொழுவிக்கிறாரு, பின்னுக்கு நிற்கிறாங்க ஆம்பளைகள். இமாமுக்கு என்ன சரி தவறு நடந்தா என்ன செஞ்சிருப்போம், சுபஹானல்லாஹ், இமாம திருத்துங்க. ஆனா இன்னைக்கு சொல்றது இல்லை யாரும், ஏன் காரணம் சொல்லுவோம், அவருக்கும் சந்தேகம். யாருக்கு? பின்னுக்குள்ள ஆளுக்கு சந்தேகம், நான் சரியா அவர் சரியா, முழு பேரும் டவுட்ல. இமாம் சலாம் கொடுத்தோன்னு கேட்கறவங்களுக்கு செல்லேன்னு, நான் தான் தவறு செஞ்சவங்களுக்கு திருத்தஞ்சே, அவங்க சொல்ற நாங்களும் அப்படித்தான். என்ன சொன்ன சலாம் கொடுத்தோன்னே மூணனா அப்படியா, எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவ்ல சொல்லணும் மூணு, அங்க யாருக்கும் மூணு தான் சொல்ல சக்தி இல்லை. குத்தமும் இல்ல. இந்த காலத்தில் நாங்க பள்ளிய பெண்களை விட்டு ரொம்ப தூரமா, பள்ளிக்கும் பெண்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஆனா பெண்கள் ஸ்கூலுக்கு புகையிலும், கல்யாணத்துக்கு புகையிலும், ஷாப்பிங் பண்ண புகையிலும், பீச்சுக்கு புகையிலும், என்ன செய்யலாம், பீச்சில் குளிச்சேலும், வேற என்ன இருக்குது, ஸ்விம் பண்ண புகையிலும், எல்லாம் செய்யலாம். தயவு செஞ்சு பிளீஸ் பள்ளிக்கு மட்டும் வந்துடுவாங்க,
பள்ளி பரிசுத்தமான இடம். நீங்க பெண்கள் பள்ளிக்கு வரவானம் என்று சொல்றா, நீங்க என்ன தெரியுமா செய்யணும், ஒன்றுக்குமே நீங்க வெளியே போக கூடாது. இன்றைக்கு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போன செய்யுமா, நாங்க நினைச்சது இந்த உங்க படிச்சுற பிள்ளையெல்லாம் எத்தீங்களோ தெரியாது சொல்லி. ஏண்டா 90% பொம்பளைகள் மாப்பிள்ள முகத்துவம் தெரியாது, 90% பொம்பளைகள் மாப்பிள்ள இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னுக்குள்ளவங்க பெண்களாக இருந்தா தப்பித்தவரு, நீங்க சுபஹானல்லாஹ் சொல்ல பேச்சிடவானா இமாமுக்கு தொழுகே மிஸ் ஆகிருக்கிற சிக்கி. நீங்க என்ன சரிமா கையை தட்டுங்க. பெண்களுடைய சுபஹானல்லாஹ்வுடையும் காந்த சக்தி இருக்குது, பெண்களுடைய சுபஹானல்லாஹ்வுடையும் காந்த சக்தி இருக்குது. இமாமுக்கு வேற எண்ணம் பேச்சிடும் டாபிக் அதில்ல. அதனால நம்பரை கொடுக்கக்குள்ள என்ன செய்ய வேணும், சும்மா நம்பரை கொடுக்க வேணும். மொபைல் போன் எல்லாருக்கும் இருக்குது. இந்த நாட்டில் இருக்கிறாங்க மக்களுடைய ஜனத்தொகை சுமபம் எத்தனை, 20 மில்லியன். எத்தனை மொபைல் போன் நம்பர் இருக்குது, எத்தனை மொபைல் போன் நம்பர் இருக்குது, 13 மில்லியன் இருக்குது. மொபைல் போன் நம்பர் 13, மற்ற என்ன பாப்புலேஷன் எத்தனை, மொபைல் போன் லைன் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது 13 மில்லியன். அப்ப போன் எத்தனைக்கும், போனைக்கும் ஒவ்வொருத்தர ரெண்டு போன் இல்லையா, ஒவ்வொருத்தர ரெண்டு மூணு போன் இருக்குது. அப்ப நம்பரை கொடுக்கக்குள்ள அந்த நம்பருக்கு லோன் இருக்குது, ஈ கீ அது வீட்டுக்குள்ள போன பேசுறீங்க, அதை வச்சு எத்தனையோ குடும்பம் நாசமாக இயலும். எனவே நம்பர் கொடுக்கிறது ரொம்ப கவனம். அப்ப ஒரு நாள் வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள ஊடு என்ன ஊடு வீட்டுக்குள்ள எதையும் செய்யலாம். ஒரு நாள் வீட்டுக்குள்ள போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா ஓடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க ஒரு கதை சொல்லவா உங்களுக்கு, சுபஹானல்லாஹ், மனைவி சொல்ற கதையையும் கேட்கறதுக்கு நபிக்கு நேரம் இருந்துச்சுதா, மனைவி சொல்ற கதையையும் கணவனுக்கு கேட்க நேரம் இருந்துச்சுதா, அதையும் காது கொடுத்து கேட்டாங்களா, அதுக்கு நேரம் ஒதுக்கினாங்களா. எங்கட மனைவி வந்து எங்கட வீட்டுக்கு தேவையான சாமான சொல்றதுக்கும் அவ என்ன சொல்லுவா, நாங்க பேப்பர் டெய்லி நியூஸ் பாக்குறோம், அவ சொல்லுவா சீனி வாங்கணும் ரைட், முட்டை வாங்கணும் ரைட், இறைச்சி வாங்கணும் ரைட், அதை கூட காது கொடுத்து கேட்கிறான். இது நான் பிராக்டிக்கல் லைஃப் பேசுறேன், நான் தியரி பேசுறேன். அவ என்ன சொல்லுவா கடைசிக்கு, உங்களோட பேசுறதுக்கு உங்களோட சுகரை பார்த்து பேச நான் லைக் பண்றேன், இது எனக்கு நடக்குது உங்களுக்கு நடக்குது. நபி நேரம் கொடுத்தாங்க. அப்ப பைந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹு தஆலா உட்கார வச்சுக்கொண்டு நபியை உட்கார வச்சுக்கொண்டு கதை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, ஜாஹிலியா காலத்துல ஒரு சம்பவம் சம்பவம் உண்டு. என்ன சம்பவம் என்றா, 11 பொம்பளைகள் சேர்ந்தாங்க, 11 பொம்பளை சேர்ந்து அன்றைக்கு டாபிக் என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளைக்கு ஊர்வலா பேசல உட்கார்ந்து ஒரு டாபிக்ல பேசுவோம், ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்கை பத்தி பேசுவோம். 11 பேர் உட்கார்ந்தாங்க, உட்கார்ந்து 11 பேர் சத்திய பிரமாணம் செஞ்சாங்க. இன்றைக்கு ராவைக்கு நாங்க பேசுற டாபிக் என்ன தெரியுமா, நாங்க 11 பேரும் சேர்ந்து எங்க மாப்பிளமார பத்தி பேசுவோம். யார பத்தி, மாப்பிளமார டாபிக் தான். ஒவ்வொருத்தரும் தங்க மாப்பிள்ளைய பத்தி உண்மையே சொல்லணும், யார் எப்படி எப்படி எல்லாம் சொல்லணும். ஆச்சரியமான ஹதீஸ். ஆனா அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏண்டா அந்த பொம்புளை எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பேசின வார்த்தைகளும் டெர்மினாலஜியும் அர்த்தமும் அதே டபுள் மீனிங்கும் ட்ரிபிள் மீனிங்கும் இருக்குது, அதே மாப்பிளையை புகழ்ந்தாவா மாப்பிளை இருந்தாவா ஒன்றும் தெரியா, அதெல்லாம் சொல்ல நேரம் அல்ல. 11வது பொம்புளை இப்ப ஒன்று ரெண்டாவது சொன்னா மூணாவது சொன்னா, ஆயிஷாட மெமரி பவர் என்னண்டா, அவ என்ன வார்த்தையை சொன்னாவோ அந்த வார்த்தையை அப்படியே திருப்பி 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 சொல்ற. 11வது பொம்புல சொன்னா அவட பேர் அபூதர் உம்முதர் காலத்தில் காலத்தில் காலல் காலத்தில் ஹாதிய தாஷர். 11வது பொம்புல சொன்னா ஜௌஜி அபூசர், என்ன முதலாவது மாப்பிள்ள அபூசர். பமா அபூசர், உனக்கு தெரியுமா அபூசர் யார் என்று சொல்லி, காதுல போடக்கூடிய அந்த இது மினுங்கிறது காதுப்பு மினுங்கிறது போல அவரும் எனக்கு மினுங்கிக் கொண்டே இருப்பாரு. மல அமின்
புகழ்ந்து கொண்டே போறான், மாப்பிள்ளைய புகழ்ந்து கொண்டே போறான். அப்படியே சொல்லி 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 போயிட்டு கடைசியா ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, உம்மு தர்ர பார்த்து அந்த சொன்னாங்க எல்லாம் நடந்துச்சு. கடைசியா அந்த உம்மு தர்ர சொல்றா, என்ன மாப்பிள்ள முதல் மாப்பிள்ள என்ன தலாக்கு சொல்லிட்டாங்க. இத சொல்றா யார்கிட்ட? நபிட்ட. யார் சொல்றாங்க? ஆயிஷா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபி தெரியுமா? அதுல விளங்கி கொண்டாங்க, ஆயிஷா ஏதோ ஒரு நோக்கத்துலதான் இதை சொல்றா. அபு ஸர் அந்த உம்மு ஸர்ரோட எவ்வளோ இரக்கமா அன்பா இருந்தாவோ இதே மாதிரி நீங்களும் என்னுடைய அன்பா இருக்கிறீங்க. ஆனா அபு ஸர் அந்த உம்மு ஸர் தலாக்கு சொன்னது போல தலாக்கு சொல்லுவீங்களோ தெரியான்ற மீனிங்ல தான் ஆயிஷா சொன்னா. அதை சொல்ல முந்தியே நபி சொன்னாங்க, எப்படி இருந்தாரோ இதே போலத்தான் இருப்பேன், ஆனா ஒரு நாளும் நான் உன்னை தலாக்கு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நாங்க என்ன சொல்றது? கவனம், இன்னொரு கல்யாணம் முடிப்பேன், கவனம், இன்னொரு கல்யாணம் முடிப்பேன். இது எங்கட வார்த்தை, சிரிச்சவானம் யாரும் எங்கட பெண், உங்களோட பெண்கள் செல்ற கதைகள் இதெல்லாம் எங்கட பெண்ணை வலிக்கெடுக்கிறது, த்ரெட் பண்றது, அவக்கு வார்னிங் கொடுக்கிற வார்த்தை இது. ஆனா சொல்லிக் கொள்றது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உம்மத்து. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நசீபாக்குவானா. இன்னும் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் அன்றைக்கு சொன்னேன், சஃபியா ஒரு யூத பொம்பள, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவ, யூத மதத்திலிருந்து இஸ்லாத்துக்குள்ள வந்து நிறைய கல்யாணம் முடித்திருக்கிறாங்க. பின்து யஹூதியின் ஒரு நாள் ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா, யாருக்கு தெரியுமா? சஃபியாவை பார்த்து, இந்த சஃபியா இருக்கிறாளே, சஃபியா இருக்கிறாளே, இவன் ஒரு யூத பொம்பள அடியான்னு சொல்லி. நபி கல்யாணம் முடிச்சாலும் யூத பொம்பள அடியான்ட்டாங்க. அப்ப இது நடந்து முடிஞ்சு சஃபியா கிரி கேள்விப்பட்டு சஃபியா ரொம்ப அழுது கொண்டிருக்கிறா, ரொம்ப கவலையோடு இருக்கிறா. பதஹல அலைஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய தபுக்கி, அவ அழுது கொண்டிருக்கிறா. சஃபியா வீட்டுக்குள்ள போனதுமே கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா யுபுக்கி, சஃபியா ஏன்மா அழுகிறாய்? சொன்னா, பாருங்களேன், என் தாத்தா ஹப்சா உமருடைய மகள், உங்களோட மனைவி என் தாத்தா ஹப்சா எனக்கு யஹூதின்னு சொல்லிட்டாவே என்று சொன்னதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா நடந்து கொண்டாங்க? ஒரு நடப்பு, எப்படிப்பட்ட அழகான ப்ரொஃபஷனல்ஸ் சொன்னா. அவ சொன்னா, நபி ஹப்ஸாவை பார்த்து, ஹப்ஸா நீ ஏம்மா கவலைப்படுறாய், இன்னக லஇபுனத்து நபியின், நீ யாரு தெரியுமா? ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில பிறந்த ஒரு பொம்புளப்புள்ளடியா. நீ யாரு தெரியுமா? உன் சாட்ச யாரு? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அலியா. உன் கணவன் யாரு? அவர் ஒரு நபி அலியா. நீ ஏன் யாராவது சொன்ன தருணத்தை ஏன் ஒளி பண்றாய்? ஒரு யூத பொம்பளை யாரு? மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில வந்தவ. அவ சொல்றாங்க, உன் சாட்சி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். உன் மாப்பிள்ளை யாரு? நான். இன்னக லதஹ்த நபியின், நீ ஒரு நபிக்கு கீழ்இருக்கிறாங்க. குடும்பம் என்ற உறவை எப்படி வளர்த்தாங்க? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க ரெண்டு மனைமாரோட, ஹஜ்ரத் ஹஃப்ஸா இல்ல ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் சௌதா ரழியல்லாஹு தஆலா. ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, ஆயிஷா முக்காது இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் நபியுடைய மனைவிமார்கள். இது ராவேல எல்லாம் பகல்ல. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அல்லாஹு தாலான ஒரு சாப்பாடு சமைச்சா. அந்த சாப்பாட்டுக்கு சொல்றது இறைச்சி, இறைச்செல்லாம் பிச்சு போட்டு சரி ஹரீதுன்னு சொல்லுவாங்க. இந்த சாப்பாடு சமைச்சிருக்கிறா, சாப்பாடு சமைச்சு சொன்னா யாரை கொடுத்தா? சௌதாக்கு, நீ குடிமான்னு சொல்லி தாத்தக்கு. அவ சொன்னா, லா அஸ்தஹீஹி வலாக்குல், எனக்கு விருப்பமும் இல்லை, நான் சாப்பிடவும் மாட்டேன். ஆயிஷா சொன்னா, குடன், இத சாப்பிடு, இல்லாட்டி முகத்துல தேய்ச்சு விடு. இத முகத்துல எங்க வீட்டுக்குள்ள நடக்க, மனைவிட சொத்துல தேய்ச்சு விஷயம் முடிஞ்சு, சாப்பிடு இல்லாட்டி முகத்துல தேய்ச்சு. லத்தா குழந்தை
அவ்வளோ அக்கல ஹத்னா வஜ்ஹக்கி.